இன்னைக்கு நம்முடைய நச்சு நாலு கிளிப்பதில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வடசென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கலாநிதி வீராசாமி. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றம் 6 மாதங்களுக்கு பிறகு வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி கூட இருக்கிறாங்க. கேள்வி நேரம், தனிநபர் மசோதா போன்றவை ரத்து அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ரொம்ப பரவலாக வெளிவந்துச்சு. என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, கேள்வி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? அதாவது இந்த அரசாங்கத்தில் வந்து பொதுவாக வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கேள்வி நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இது வந்து இருக்கிற எம்பி எல்லாருமே வந்து ஒரு அவர்கள் தொகுதியை பற்றியாகட்டும் இல்லை நாட்டில் முக்கியமான பிரச்சனைகளை குறித்து ஒரு அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களின் பதிலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இது ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். அதாவது இது வந்து இது மக்கள் அனைவருமே பார்க்கும் விதமாக அமைந்திருக்கும். இது வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து ஏற்கனவே கேள்வி நேரம் என்பது ஒரு கேலிக்கூத்தாகத்தான் இருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு பதிலை வந்து அமைச்சர் வந்து எழுந்து சொல்வார். ஸோ மந்திரி வந்து அந்த மாதிரி எழுந்து சொல்கிறபொழுது, நாங்கள் கேட்ட கேள்வி இது, இது குறித்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஒரு பதில் கூறுங்க அப்படின்னா, அவங்க படித்ததையே திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி படிச்சுட்டு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் வந்து அதோட அங்கே டிசலவ் பண்ணிடுவார். ஏன்னா ஸ்பீக்கர் தான் வந்து ஆல் பவர்ஃபுல். அவர் வந்து இன்று இதுக்கு மேலே கேள்வி கிடையாது, அது நீங்கள் அடுத்த ஆளுக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம வந்து அமைதியாக உட்காந்துருணும். ஸோ அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பெரிய பிரச்சனை பண்ண முடியாது. இது நாட்டிற்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் நாம் வந்து அந்த வெல் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்றதில் போயிட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் சென்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தலாம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் கேள்வி நேரம் என்பதையே முழுவதுமாக ஒத்தி வைக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு ஏற்புடையதல்ல. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் குவெஸ்டின், அதாவது நாங்கள் கேள்வி கேட்பதுன்றது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் குவெஸ்டின், அதாவது எப்படின்னா நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு வாய்மொழி பதில் அவர்கள் கூற வேண்டும். அது வந்து ஒரு நாளைக்கு 20 கேள்விகள் அது மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி 3 கேள்விக்கு மேலே அந்த கேள்வியே போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் மீதி இருக்கும் 17 கேள்விகளுக்கு நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் அவர்கள் எழுத்து மூலமாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தர வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறப்போ நீங்கள் கேள்வி நேரமே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கொடுப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்றது தான் எங்களுடைய ஆதங்கம். ஏன்னா நாங்கள் அப்புறம் நிறைய நாள் வந்து எங்கள் கேள்வி வந்து அதுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகுது. ஆனால் நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது என்பது வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு டிக்டேட்டரியல் பாத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது. சார், முக்கியமாக அவங்க சொன்ன காரணமே கொரோனா காலகட்டம் தான். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த தனிநபர் மசோதா அப்படிங்கிறதோ கேள்வி நேரம் அப்படிங்கிறதோ ஒதுக்குறோம், மற்றபடி எந்த அரசு உள்நோக்கமும் இல்லைங்கிறாங்க. நீங்கள் அரசு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த சைனா பார்டரில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து அது வந்து மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து சைனா நம்ம நாட்டுக்குள்ளார வரவே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் நாட்டின் எல்லைக்குள்ளிருந்து வெளியே சென்றிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள எல்லைக்குள்ளார அவர்கள் வந்து விட்டார்கள், சீன வீரர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் என்கிற பொழுது பிரதமர் வந்து யாரும் வரவே இல்லை அப்படின்னு ஒரு மாற்றுக்கருத்து சொல்கிறாருன்னா, இதை பற்றிய கேள்விகள் நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு ரஃபேல் டீலை பற்றி கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கலாம். அதனால் வந்து அரசாங்கத்திற்கு சங்கடமான கேள்விகளை நாங்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற பொழுது அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் வந்து கேள்வி நேரத்தை முழுவதுமாக இருட்டடிப்பு செய்ய பார்க்கிறது. இதில் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, 18 நாட்கள் நீங்கள் பாராளுமன்றத்தை நடத்துகிறீர்கள். 18 நாள் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தை நடத்துகிறப்போ இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ராவாக நடத்தினா என்ன? அப்போ அந்த 5 நாள் எக்ஸ்ட்ராவாக நடத்தினா கொரோனா வந்துருமா நமக்கு? நீங்கள் 18 நாள்ன்ற அந்த கணக்கை வந்து எப்படி நீங்கள் அரைவா? நீங்கள் நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இல்லாமல் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தை நடத்தணும்னு சொல்கிறீங்க. நாங்கள் அதுக்கு நாங்கள் மறுப்பு சொல்லவில்லை. நாங்கள் வந்து அங்கே பாராளுமன்றத்தை அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் அந்த 18 நாள்ன்றதை இன்னொரு 10 நாள் கூட எக்ஸ்ட்ராவாக வைங்க. உங்களுடைய காரியங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே 18 நாட்கள் உங்களுக்கு தேவையானவற்றை முடித்து கொண்டு செல்வதற்காக நீங்கள் அவசர காலத்தில் நீங்கள் செய்வதை போல்தான் இது தென்படுகிறது. சார், தற்போது வந்து செய்தி பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் கொடுத்திருந்த அழுத்தத்தின் காரணமாக கேள்விகளை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வகையில் மாற்று தான் அப்படின்னு பார்க்குறீங்களா, இதுவும் ஏமாற்றுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ வந்து இது வந்து மந்திரிகள் அவர்கள் வாய்மொழியாக பதில் சொல்வதை இது தவிர்க்கிறது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு ஒரு பதில் வரும் என்ற இது இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து அது என்ன கேள்விகள் கேட்டோம், அதற்கு என்ன பதில் வந்தது அப்படின்றத வந்து ஊடகத்தில் வந்து நம்ம அதை சொல்லலாம். இந்த இன்னார் மந்திரி வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம அது மீடியாவுக்கு அட்டென்ஷனுக்கு கொண்டு வரலாம், நாட்டு மக்களின் பார்வைக்கு கொண்டு வரலாம் அது. ஸோ அதனால் வந்து இப்போ இது இன்ஃபேக்ட் நேற்று ஒரு டிவி இன்டர்வியூவில் நடந்தப்போ சம்மந்தப்பட்ட மந்திரி வந்து
இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும், அது தனிநபர் கட்சி, அதாவது ஒரே ஒரு மெம்பர் இருக்கிற பார்லிமெண்ட்ரி மெம்பராக இருக்கிற இவங்களாக இருந்தால் கூட, அவர்கள் அனைவரும் தொடர்பு கொள்ளப்பட்டு அவர்களுக்கு இந்த தகவல் கலந்த ஆலோசித்த பிறகே வந்து இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் இருந்த ஒருத்தர் வந்து பினாய் விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐயில் இருக்கிறவர், அவர் வந்து நேரடியாக குற்றச்சாட்டு வச்சார், நான் வந்து ஒரு தனிநபராக இருக்கேன், நான் தான் அந்த பாராளுமன்றத்தின் எங்கள் கட்சியின் தலைவர், எனக்கு யாரும் தொடர்பு கொள்ளவில்லை, நீங்கள் எப்படி சொல்லலாம் அனைவரையும் சேர்த்தோம், அப்போ என்ன இந்த இன்டர்வியூவில் இருக்கிறதுல நான் எனக்கே வரலை அப்படின்னா என்ன இருந்ததே மொத்தமாக மூணு பேர் தான். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன, இந்த அரசாங்கம் வந்து பொய்யே சொல்லி அதை திருப்பி திருப்பி சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு மனப்போக்கில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவங்க வந்து எதுவாக இருந்தாலும், அதாவது முதல் எலெக்ஷனில் 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து முதல்ல சொல்லிடுறது, அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா மக்கள் ஞாபக மறதி அதிகம், அதனால் மக்கள் மறந்து விடுவார்கள் என்பது தான் அவர்களுடைய போக்கு. சார், ரொம்ப முக்கியமாக வந்து ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருந்துச்சு, இந்த கொரோனா காலகட்டத்தில் எதற்காக நேரடியாக வர வைக்கணும், டிஜிட்டல் இந்தியா காலகட்டத்தில் ஆன்லைன் மூலமாகவே பாராளுமன்ற கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதில் உங்கள் உடன்பாடு இருக்கா, இல்லை எப்படி மாற்றமைக்கலாம் நீங்கள் நினச்சிங்களா, உங்களுடைய யோசனை என்ன? இல்லை, நான் இது வந்து ஒரு கருத்து நான் ஏற்கனவே நான் தெரிவிச்சிருந்தேன், அதாவது நமக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங் மாதிரி, ஜூம்ன்றது வேண்டாம், அது ஏன்னா நீங்கள் வந்து அது சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்மளுடைய இந்திய இதில் இருக்கிற ஏதாவது ஒரு மீட்டிங் ஆப் வச்சுக்கிட்டு இதை நடத்தலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்றால், இது வந்து உங்களுக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரகசியமோ இல்லாட்டி நம்ம நாட்டினுடைய பெரிய முக்கியமான பிரச்சனைகள் வெளியில் தெரிந்துவிடும் அப்படின்ற அச்சம் தேவையில்லை. யார் டிவி வேணாலும் போட்டு பார்த்து, லோக்சபா ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும், லைவ் டெலிகாஸ்ட் ஃபுல் ப்ரொசீடிங்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை ஜூம் மீட்டிங்னு வச்சுருந்தா இருக்கும், இப்போ ஏன்னா நிறைய பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்றத்தை கூட்டுவது, அவர்கள் சொல்கிறது இந்த கொரோனா காலத்தில் இப்போ இது வந்து அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த 18 நாள் நடத்தணும் அப்படின்றது. நீங்கள் அது ஒரு மாதம் நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்காகவே நடத்திருக்கலாம், ஆர் ஆன்லைன் மீட்டிங்காகவே நடத்தியிருக்கலாம். இது ஆன்லைன் மீட்டிங்காக நடத்தியிருந்தால் அதனால் இருக்கும் அதாவது அனுகூலங்கள் அதிகம், ஆனால் அதை விட்டுவிட்டு அவங்க வந்து 18 நாள் அங்கே நடத்துறது, அதில் வந்து எங்களுக்கு உரிமைகள், மக்களின் உரிமைகள், எங்களின் உரிமைகள் கூட கிடையாது, இது மக்களுக்காகத்தான் நாங்கள் போய் கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்வி கேட்கிறதை ரத்து செய்வது அப்படின்றது வந்து ஒரு டிக்டேட்டோரியல் பாத் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து எந்தெந்த மசோதாக்களை அவர்கள் பாராளுமன்றத்தில் அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறதுக்காக அப்படின்றது தான் பாராளுமன்றத்தையே கூட்டுகிறார்கள். அது இல்லை அப்படின்னா அது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், அதாவது அது வந்து மீடியாலாம் வந்து அதை வந்து மக்களும் அதை வந்து மிக ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க, இந்த அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தையே ஒழுங்காக நடத்துவதில்லை அப்படின்றது பார்ப்பாங்க அப்படின்றதுனால தான் வந்து அவங்க வந்து ஒரு கண் துடைப்பு போல தான் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் வருவதில்லை, அதை மறுபடியும் கேட்டாலும் அதற்கு சரியான பதில் அவர்கள் கொடுப்பதில்லை. இது போல் இருக்கிறப்போ அவர்களுடைய அஜெண்டா வந்து என்னென்ன பில்லை பாஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாராளுமன்றமே நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி சார். நன்றி.